இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் ரைஸ், டிஃப்ரெண்டான ஒரு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு காமிக்க போறேன். பிரியாணி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ண போறேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சி ஜார்ல, இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி அரைச்சு போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி அப்படியே வதக்கறத விட அரைச்சு ஊத்தினோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்றேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நான் குக்கர் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இதுல ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் ஒன்று கீறி வச்சிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் எதுக்கு போடுறோம்னா டேஸ்ட் நல்லா அதிகமாக்கி கொடுப்போம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. இது காரம் அதிகம் கொடுக்காட்டியும் டேஸ்ட் இது போட்டோம்னா டிஃபரன்ஸ் தெரியும். வெறும் நம்ம வர மிளகாய் தூள் போடுறதுக்கு பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டு இது பிரியாணி மாதிரி பண்ண போறேன். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப அதுல சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீட்ரூட்டு நறுக்கி கூட சேர்க்கலாம். நறுக்கி சேர்த்தா குழந்தைங்க எடுத்து அப்படியே வச்சிருவாங்க. இந்த மாதிரி துருவி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மசிஞ்சு கொஞ்சம் பீட்ரூட் வந்து நல்லா வெந்து இருக்கிறதுனால சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டுருவாங்க. அதனால இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம். நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி, இஞ்சி பூண்டு, சோம்பு இதெல்லாம் அரைச்சு ரெடியா இருக்கு. இப்ப இது கூட இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு ஒரு 10 நிமிஷமா ஊறிட்டு இருக்கு. அந்த ஊறின அரிசிய இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கிறேன். இந்த அரிசிய ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி ஒரு ஆர்டினரி பொன்னி அரிசியா இருந்ததுன்னா 1:2 தண்ணி வச்சுக்கலாம். உங்க அரிசியோட தன்மையை பொறுத்து, புது அரிசினா கம்மியா வைக்கணும், பழைய அரிசினா 2, 2.5 கூட வச்சுக்கலாம். நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்க டெய்லி சமைக்கிறீங்கல்ல, அதனால உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னா 1:1 வச்சா போதும் குக்கர்ல. ஓபன் பாத்திரம் அப்படியே நம்ம ஒரு ஓபன் பாத்திரமா இருந்ததுன்னா மட்டும் 1:1.5 வைக்கலாம். ஆனா 2 வச்சீங்கன்னா அது குழஞ்சிரும். அதனால நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஆர்டினரி பொன்னி ரைஸ், அதனால நான் 1:2, 2.5 போல சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம ஊத்தின தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் மூடி போட்டுக்கிறேன். மூடி போட்டாச்சு. இப்ப வெயிட்ட போட்டுக்கிறேன்.
நான் இந்த குக்கர்ல ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சுக்கிறேன். நீங்க உங்க குக்கரோட தன்மையை பொறுத்து உதிர் உதிரா வரணும்னா நீங்க எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. என் குக்கருக்கு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சு நான் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணனா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். நம்ம கரண்டி போடும்போது இந்த ஓரத்துல இருந்து இப்படி எடுத்து விடணும். அப்பதான் சாதம் உதிர் உதிரா நல்லா இருக்கும். நடுவுல போட்டோம்னா சாதம் உடைஞ்சிரும். எவ்வளவு உதிர் உதிரா வந்திருக்கு பாத்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு பீட்ரூட்னா இனிக்கும் சொல்லிட்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யும் போது இனிப்புன்றதே இருக்கவே இருக்காது, நல்ல டேஸ்டா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க சர்வ் பண்ணிட்டேன். பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தயிர் பச்சடி செஞ்சிருக்கேன். தயிர் பச்சடியில தயிர் வெங்காயம் உப்பு போட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இந்த பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு போட்டோம்னா வாசனை சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கும். பீட்ரூட் பிரியாணிக்கு தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் உங்க குழந்தைங்களுக்கு. எல்லாருக்குமே இது பிடிச்சமான டிஷ்ஷா இருக்கும். பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.